ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷன். ஒவ்வொரு தினமும் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக, இறைவனுடைய அனுகிரகத்தில் பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கணும். அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எல்லா காரியமே நடக்கும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவார். பகவான் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. என்னென்ன இஷ்ட தெய்வமாக நீங்கள் வணங்குறீங்களோ அத்தனை தெய்வமும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். சரி, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சு குணங்கள் அப்படிங்கிறது அவன் இருக்கும் விஷயத்தை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துறவி, அந்த துறவிக்கு கண்ணு தெரியாது, மரத்தடியில் உட்கார்ந்துருக்க ஒரு அந்த வழியாக போன ஒரு நபர் அந்த துறவியை பார்த்து, என்ன கிழவா இந்த பக்கம் யாராவது போனாளா அப்படின்னு கேட்டாரான். இது வரைக்கும் யாரும் போல அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த நபர் போயிட்டாரு. ரெண்டாவது ஒரு நபர் வந்தார், ஐயா இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே, இல்லையா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போனார், நீங்கள் போகலாம். மூணாவது ஒருத்தர் வந்தார், ஐயா நமஸ்காரம், இந்த பக்கம் யாராவது போன மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்டுதா, நான் உங்களை வணங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவர், ஆமாம் இதே மாதிரி கேட்டு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தரும் இரண்டாவது ஒருத்தரும் போயிருக்கார், இப்போ நீங்கள் மூணாவதாக கேட்குறீங்க. நாலாவது ஒருத்தர் வந்தார், அவரை காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கி பணிவிரைஞ்சு, நல்லா இருக்கீங்களா ஐயா, இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி யாராவது போனாரா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையெடுத்து கும்பிட்டு, மன்னரே வணக்கம், இந்தக்கு முன்னாடி உங்களுடைய தளபதி போனார், ரெண்டாவது பார்த்துட்டேன்னா உங்களுடைய அமைச்சர் போனார், மூணாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இந்த வழியில் போனாங்க, நாலாவது மன்னராகி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி உங்களுக்கு தான் கண்கள் இரண்டும் தெரியாதே, நீங்கள் பெரிய துறவி, உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது, உங்கள் படைத்தளபதி பெரிய வீரன், அவன் பேசும் தோரணையே என்னை வேற மாதிரி இருந்தது, எனக்கு தெரிஞ்சது அவன் வந்து படை வீரன்னு, அடுத்தது அமைச்சர், அஞ்சு அமைச்சருடைய பேசும் தோரணை வேற மாதிரி இருந்தது, அடுத்தது மக்கள் ரொம்ப பணி விரிஞ்சு நம்பிக்கையோட எங்கிட்ட கேட்டார் போனார், அடுத்தது மன்னர், முதல்ல நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க, இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மன்னர் நீங்கள், அப்போ முதல்ல என்னுடைய சௌக்கியத்தை அறிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய தேவைகளை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதனால தான் நான் சொன்னேன் எனக்கு ரெண்டு கண்கள் தெரியாதே தவிர ஒவ்வொரு மனிதருடைய பேசக்கூடிய தோரணையை வைத்து அவர்களுடைய குணமும் அவர்களுடைய நிலையும் தெரிந்து விடும் அப்படின்னு சொன்னாராம். இதில் நிறைய அர்த்தம் புரிஞ்சிருக்கு, நீங்களே அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அதாவது பெரிய பொறுப்புகள் வர்றதுக்கு இந்த குணம் தேவைன்னு ஒன்று சொல்லலாம், அடுத்தது பெரிய பொறுப்புகளில் இருக்கும் பொழுது இந்த குணங்கள் இருந்ததுன்னா இன்னும் நல்லா போகும்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் உங்களுடைய துறைகளில் வெற்றி ஆகணும்னு நினைக்கிறதுக்கு பல விஷயங்களில் நம்மளுடைய பேச்சுகளை மாற்றணும்னு நினைக்கலாம். இந்த கதை என்னுடைய லைஃப்லேயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் உண்மை, ஏன்னா அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாக இந்த கதை இருக்குது. சரி, இந்த நல்ல சிந்தனையோட இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 30/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 16 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. மதியம் 2:19 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி பஞ்சமி. மதியம் 12:10 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த தினமாக இன்று தினம் இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் உத்திரட்டாத நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். கம்யூனிகேஷன், தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கா, லைப்ரரி, ஸ்கூலு, புஸ்தக கடை வச்சுருக்கா, பதிப்பகம் வச்சுருக்கிறவங்க, எக்ஸிபிஷனில் ஸ்டால் போட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லலாம்.
அடுத்தது பார்த்துட்டோம்னா இன்னைக்கு பஞ்சமி மத்தியானம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி, சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். பஞ்சமி, பஞ்சமி பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம். ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷத்துவத்தை பார்த்தோம். அடுத்தது சுப முகூர்த்த நன்னாலும் கூட இன்றைய தினத்தில். அடுத்தது இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா மகாத்மா காந்திஜியோடைய அமரத்துவம் நினைவு நாள். இன்னைக்கு அமரத்துவ நினைவு நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் சர்வோதய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வோதய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் எல்லாருக்கும் நல்ல பலன்கள் இந்த நட்சத்திரம் தரணும். அற்புதமான பலாபலன்களை இந்த நட்சத்திரத்தின் மூலமாக எப்படி இருக்கு, நல்ல பலன்களை தரக்கூடிய நட்சத்திரமா அப்படிங்கிறத உங்க ராசி பலன்கள்ல பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். அப்பப்போ சில பேர் சில பொறாம வார்த்தைகள்னால உங்ககிட்ட எதிர்த்து பேசுறது, தப்பா பேசுறது, இல்ல நீங்க சில நேரம் தப்பா புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருந்துட்டு இருக்கு. சில பேர் உங்களை பத்தி பேசினா அவளை பத்தி குணாதிசயங்கள் மனசுல இட போட்டுனா போதும், மற்றபடி பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பின்னாட்கள்ல வெளிநாடுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கு. பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கவனம் தேவை. மறதியில் எங்கேயாவது பொருட்களை வைக்கிறது, நகை ஆபரணங்கள் கூட சொல்றேன், இல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அது கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்படி ஹெல்ப் பண்ணி அவங்க ஏன் எனக்கு நல்லது இப்படி பண்ணலையேங்கிற யோசனை விட்டுடணும். ஏன்னா உதவி பண்றது அப்படிங்கிறத எதிர்பார்க்காம உதவி பண்ணாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தினத்துல நிறைய விஷயங்கள்ல தைரியமாகவும் செயல்பட்ட நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பயங்கள் இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான தினமாக இந்த தினம் உண்டு. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரொம்ப உடம்பு முடியாதவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கா, கிரிக்கெட் பிளேயராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஜிம்மு, யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுப்பீங்க இன்றைய தினத்தில். சில கொடுத்த பணங்கள்லாம் வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரிஷபராசி என்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்க ராசிக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வடியோடை அம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேயர்களுக்கு வரவுகள் தேடி வரத்துக்குனால் நல்ல நாள். பண வரவுகள் உண்டு. அதே மாதிரி வரவுகள் இல்லாமல் யாராவது உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்புகள் கொடுத்தா அதில் மிச்சம் பண்ணி திருப்பி கம்பெனிக்கே பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். பெரிய ட்ரஸ்ட்ல இருந்துருக்கோம், கோயிலில் இருந்துருக்கிற வாழ்க்கை பெரிய நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்கள் மூலமாக நிறைய சத்காரியங்கள்லாம் நடக்கும். இசையமைப்பாளராக இருந்துருக்கிறோம், கொடியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துருக்கிறவளுக்கு வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டான நல்ல நாளாக இருந்துருக்கும். ஒரு பெரிய கான்டெஸ்ட்ல கலந்துருக்குறா நிறைய காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்கள் சில விஷயங்கள்லாம் அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவா. நம்ம இது நடக்காதோ நடக்காதோ நடக்காதோன்னு நினச்சிருந்தோம், அது நடக்காது, நடக்கும், ஜெயிப்போம், நிச்சயம் ஜெயிக்கும், நிச்சயம் ஜெயிக்கும்னு நினச்சிருந்தா துணிந்தவருக்கு எல்லா காரியங்களும் தவிடு அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி துணிந்த அந்த காரியத்தை பண்ணலாம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில கல்யாணங்களில் கலந்து கொள்வேன், சில நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டு விசேஷங்கள், கிரகப்பிரவேசம் போன்ற பல்வேறு சத்காரியங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். சகோதர சகோதரர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். சில நேரம் கோவப்பட்ட விஷயங்கள் நம்ம கூட இருந்தவா, அதே மாதிரி நம்மக்கிட்ட வேலை செஞ்சவாளை திருப்பி வேலைக்கு கூப்பிடறதுக்கு நானாக இந்த தினம் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே நிறைய விஷயங்கள்ல செலவுகள் இருக்கும் இந்த தினத்துல. சில சொந்தக்காரெல்லாம் உங்களை தேடி வருவா, அல்லது நண்பர்கள்லாம் உங்களை தேடி வருவா, ரொம்ப விருப்பமானவர்கள்லாம் உங்ககிட்ட பேசுவா. நீங்க பார்த்த வாளுக்கு ஏதாவது உங்களுக்கு செலவு பண்ணுவேன், இல்ல ஏதாவது ஒரு உதவிகள் கொடுப்பேன். அது மாதிரி எதிர்பாராத செலவுகள்லாம் இந்த தினத்துல உண்டு. ஆனா செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். தண்ணீர் சம்பந்தமா, காய்கறி சம்பந்தமா, ஃப்ரூட் ஷாப் சம்பந்தமா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கோம், துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம், உணவம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலாபலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மர சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் ஹார்ட்வேர் சிமெண்ட் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை உங்கள் மனசில் ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யலாம், வெளிநாடு போய் தொழில் பண்ணலாம்னு சென்றிருக்கிறவளுக்கும் வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய
மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விடாமுயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர்லாம் உங்களோட ஜெயிக்க மாட்டேன், சில பேர் பார்த்துட்டுலாம் ஜெயிப்பேன். யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசுக்குள்ளே ஆழ்ந்த ஒரு சிந்தனை வரும், அது ஜெயிச்சிருவோம்னு சொல்லிச்சுன்னா நிச்சயம் ஜெயிச்சிருவோம். அது ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் கழித்து ஜெயிப்போம். இவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குள்ளான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். செல்வ செழிப்போட வாழ்றதுக்குள்ளான யோகங்கள் நிறையா உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வருமானங்கள் கூடி வரும். கன்னிராசி என்பர்களுக்கு எக்ஸாமினேஷன் எதிர்பார்க்க, பேங்க் சம்மந்தமான எக்ஸாம் எதிர்பார்க்க அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், துளாராசி நேயர்களே, ஆதாயத்துடன் நிறைய காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வரவுகள் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கு. தொலைக்காட்சி நடத்தின் இருக்குவா, பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்குவா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பெரிய ஃபோரம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சிகள் பெரும் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பல்வேறு விதமான சோதனைகள், சொந்த பந்தங்கள், வீட்டில் கூட தெரியாத பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பின்னாடி சந்தோஷம் வரும்போது அவாட்ட பகிர்ந்து கொள்வில் அவளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் இருந்துருக்கும். சில நபர்கள் நீங்கள் வளர வளர கூடவே இருந்து குளிபறிக்கணும்னு வச்சுருப்போம், அதெல்லாம் நடக்காது. ஏன்னா இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருந்துருக்கு. சில முன்னேற்றமான தொழில்களும் முன்னேற்றமான நபர்களை சந்திப்பில் அதன் மூலமாக மன திருப்தி அடைவில். இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள் அப்பப்போ பிரச்சனைகள் வரும், அதை நீங்களே சரி பண்ணிப்பில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு துளாராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசினியர்களே, ஆதிக்கத்தோட பல காரியங்கள் நீங்கள் செயல்படுத்துவீர்கள். ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுத்து, நல்ல அழகான பேச்சு, அழகான செயல்பாடுகள். யாருக்கு எப்படி பேசணும், எப்படி பேசினா அவள் காரியங்கள் ஜெயிக்கும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுப்பேன். சில விஷயங்கள் நம்மளால் பிரச்சனையே வரப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இருக்கணும், சில உண்மைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவாளை இப்படி பேசினா தான் சரி வருங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். விடாமுயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கல்வித்துறையில் வேலை செஞ்சுருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக வேலை செஞ்சுருக்கோம், எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். இப்போ ஜெயிக்காது எப்போ ஜெயிக்க போகிறோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆதிக்கம் நிறையா இருக்கும். அதன் மூலமாக செயல்படுங்க, வெற்றி அடைவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி நேயர்களே, பக்திமயமான தினம் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள்ல அவனருளாலே அவன்தால் வணங்கி, இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுப்பா, அவன் தான் எனக்கு அனுகிரகம் பண்றாங்கிற ஒரு ஆதிக்கமான எண்ணம் உங்களுக்குள்ள தோணிட்டே இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்கல, ஆனா இப்ப பாருங்க பெரிய விஷயங்கள் பண்ணுவோம், ஆனா உங்களுக்கு சாதாரணமா நடக்கும். திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, நிச்சயமாக நடக்கும். வயசு போயிடுச்சே சார், நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டு இருக்கிறவா கூட நீங்க நிச்சயம் செயல்படுங்க, உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கும். பல பேர் பல விதமான எதிர்ப்பலையை தாண்டிதான் இன்னைக்கு பெரிய முன்னேற்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயம் உங்களுக்கு கை கூடும். கண்ணில் சரியாக பார்வை தெரியலன்னா கூட கஷ்டப்பட்டு உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும்னு நிறைய பேர் உழைச்சுன்னு இருக்கேன். இந்த மாதிரி உழைப்பு கேட்ட ஊதியங்கள் உங்களுக்கு நடக்கும். உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மனசில் நினைக்காத உழைக்கக்கூடிய வாளுக்கு இன்றைய தினம் வெற்றிகள் நிறையா இருந்துருக்கு. தனுராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நிறைய ஸ்கூல்ஸில் போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற உளவார பணி பண்ணிட்டு இருக்கிற வாளுக்குலாம் மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசிரமத்தின் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களை, வைராகியத்தோட செயல்படக்கூடிய நல்ல நாள். எல்லா காரியங்களும் அமோகமான பலன்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிஸ்னஸ் சம்பந்தமான பிரயாணங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்கும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பயன்கள். ஆனால் ஐஐடி படிக்கணும்னு வச்சுட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் வெற்றி ஆகும், எக்ஸாமினேஷன்லாம் நல்லா பாஸ் பண்ணுவேன். ஏரோநாட்டிக்கலும் ஸ்பேஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். அவள் படிப்பில் எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாது. முந்தி இருந்தக்கூடிய கவனக்குறைவுகள்லாம் இப்போ இருக்காது. ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மகராசி என்பர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நிரப்பீங்க, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு தெய்வானுகிரகமாக யாராவது மூலமாக உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும்
ஐயப்ப சுவாமி வழிபாடும் வரதாஸ் என்பவர்களுக்குள்ளான அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்களே, நிறைய காரியங்கள்லாம் அப்பப்ப தாமதமாக விட்டு 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 நடந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவேன். சில நேரம் உடம்பு ஒத்துழைக்காது, உடல்நிலை உபாதைகள் இருந்துட்டு இருக்கும். நம்ம வேகமாக செயல்படணும்னு நினைச்சாலும் அதுக்குண்டான செயல்பாடுகள் இல்லாமல் கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் நல்லதுக்கு தான் அப்படின்ற ஒரு செயல்பாடுகள் மனசில் தோணும். எதிர்காலத்தை பற்றி அப்பப்போ கவலைகள் இருக்கும், என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோங்கிற. உங்களுக்கு கண்கூல்யமாகவும் அதே மாதிரி வெற்றி நடப்படக்கூடியதாகவும் சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டு இருக்கும். பல விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. இன்றைய தினத்தில் போட்டா போட்டி வந்தவாள்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவா, சொந்த பந்தங்கள்லாம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடும் இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள்ல பண சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியம் பண்ண நினைச்சுருக்கவர்களுக்கு சம்பாத்தியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பிறருக்கு சொன்ன காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். கனவுகள் பலிதமாகும். தெய்வ அனுகிரகம் தெய்வ சாநித்தியம் எல்லாம் கூடி வரத்துக்குன்னா நல்லா. திடீர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு. யாரையும் நம்பி இல்லை, இறைவனை நம்பி தான் இருக்கேன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். பல பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக தோண்டின்னு இருக்கோம். அதன் மூலமாக செயல்படுவோம். கல்வித்துறையில் இருந்துட்டு இருக்கோம், ஹோட்டல் சம்மந்தமான துறையில் இருந்துட்டு இருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கும், பேச்சு சம்பந்தமான துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கூட்டு தொழில் உங்களுக்கு அவ்வளோ வெற்றி கொடுக்காது, அதனால் தனித்து பண்ணுறது நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு மீனராசி அன்பர்கள். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறைய நேரில் வந்து பார்க்குறவங்களும் சரி, இல்லை கீழே கமெண்ட்ஸில் கேட்டு இருக்கவங்களும் சரி, சார் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். கடன் தொல்லை தீரணும், அதே மாதிரி கொடுத்த இடத்துல பணம் வரணும். இதுக்கு என்ன பண்ணுறதோ, வியாபார ஸ்தலங்களில் பார்த்துட்டோம்னா நிறையா வியாபாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. நம்ம கொடுத்த பணமெல்லாம் எங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது தான் நிறையா பேர் இருக்கா. அதாவது வெண்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இது கடையில் விற்கும். வெண்பட்டு ஒரிஜினல் பட்டு வாங்கினாலும் சரி, சின்ன ஒரு வாங்கிக்கோங்க. அந்த வெண்பட்டை வாங்கி நிறைய சில்லறை காசு, யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவளை நினச்சி அந்த சில்லறை காசை கட்டி முடித்து அதில் சந்தனம் குங்குமம் எடுத்து சுவாமிக்கு வச்சுருங்கோ. டெய்லி பார்த்துட்டோம்னா அதுக்கு குங்குலியும் துளசி, அதாவது சாம்பிராணி குங்குலியும் துளசியை போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி பிரத்திங்கரா தேவியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணம் எனக்கு திருப்பி வரணும், இந்த வியாபார ஸ்தலங்கள் ரொம்ப விசேஷமாகவும் சுபீட்சமாகவும் நடக்கணும் அப்படின்னு வேண்டின்ட்டு நீங்கள் தீபாராதனை காமிங்க. அதாவது குங்குலத்தையும் அதே மாதிரி துளசி, அதில் ரெண்டு துளசி பொடியும் போட்டு காண்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அனுகூல்யம் உண்டு. டெய்லி சதா காலாவா பணம் கொடுக்கணுங்கிற சிந்தனை நீங்கள் மனசில் எப்பவும் போட்டு குழப்பின் இருந்த விஷயம் கொடுத்துட்டு வா கொடுத்துரு வா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங்கில் நீங்கள் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கும். இதற்கும் மீறி நடக்கலைன்னா அவள் நம்மளை ஏமாற்றிவிட்டா, அவள் கொடுக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆக இதில் வரக்கூடிய பண வரவு நிச்சயம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். மனசார வேண்டிக்கோங்க, இறைவனுடைய அனுகிரகம் தான் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கடன் கிடைக்கிறதுக்காகவும் அடுத்தது கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பிராயச்சித்தம். இது இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு தடவை நம்ம சோமாயனமாக இந்திராயனமாக கடையில் வந்து வேண்டிக்கோங்க, இந்திரரும் சோமனும் நினச்சி எல்லா பொருளும் சேல்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு நபர், அந்த நபர் வந்து இந்த பேக்கரி ஐட்டம் வச்சு விற்கக்கூடியவர், அவர் திருப்பூரில் இருக்க. அந்த நபர் வந்து என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் கடையில் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆகிட்டு இருந்தது. உங்கள் நிகழ்ச்சி நான் டெய்லி பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் சொன்ன உடனே அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், டிவியில் பார்த்து திருப்பி யூடியூப்பில் போய் நீங்கள் சொன்னதை எழுதி எடுத்துட்டேன். போன உடனே நான் எல்லாமே எப்பவுமே சுவாமியெல்லாம் கும்பிடுவேன், கடையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கிழக்க பார்த்து நின்று சூரியனை வணங்கிட்டு நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லி இன்றைக்கி எல்லாம் சேல்ஸ் ஆகும்னு நினச்சேன். ஒரு நபர் வந்தார், அந்த நபர் வந்து கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது. அவர் வந்து பார்த்து வந்தவர், அங்கே அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பிஸ்கெட் இங்கே எவ்வளோ இருக்குன்னு கேட்டு, என்னோடய அங்கே இருக்கக்கூடிய என் கடையில் இருக்கக்கூடிய நான் பாட்டில் வச்சுருக்கக்கூடிய எல்லா பிஸ்கெட்டும் மேக்ஸிமம் வாங்கி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெல்லாம் எல்லாத்துக்கும் பொட்டணம் பொட்டணம் பொட்டம் பொட்டம் பட்டமாக கட்டி எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு சார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், ஒரு நாள் தான் பண்ணால் அந்த நாளே எனக்கு பெருசாக வித்து கழிஞ்சுது. அதனால தான் சார் உங்களை வந்து நான் பார்த்தேன். இனி நிறைய இந்த மாதிரி சொல்லுங்கள் சார், ஏன்னா வியாபாரம் பண்ணுறவா தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம், ரொம்ப நடுந்து கொடுந்துருக்கிறவாளுக்கு இது பெரிய உதவிகரமாக இருக்கும்னு சொன்னால் நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி
மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகா நன்றி.